மயிலாடுதுறையில் கூலி தொழிலாளியை கொலை செய்த வழக்கில் கணவன் மனைவிக்கு ஆயுள் தண்டனை விதித்து மயிலாடுதுறை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா கண்டமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் சாமித்துறை. இவர் ஒரு கூலி தொழிலாளி. இவரது குடும்பத்தினருக்கும் இவர் பக்கத்து வீட்டில் வசிக்கும் சண்முக என்பவர் குடும்பத்துக்கும் இடையே ஆடு மேய்ப்பு தொடர்பாகவும் மற்றும் பொது குழாயில் தண்ணீர் பிடிப்பது தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்துச்சு. இந்த நிலையில் கடந்த 2020 ஜனவரி 3 முன்விரோதம் காரணமாக சாமித்துறைக்கும் சண்முகத்திற்கும் இடையே வாயு தகராறு ஏற்பட்டிருக்கு. இதில் பக்கத்தில் இருந்தவங்க அவங்கள சமாதானம் செய்து அனுப்பி வச்சுருந்தாங்க. அந்த நிலையில் இரவு தனியாக நின்று கொண்டிருந்த சாமித்துறையை சண்முகம் மற்றும் அவரது மனைவி ராஜேஸ்வரி ஆகிய ரெண்டு பேர் சேர்ந்து கட்டையால் அடித்து கத்திரிக்கோளால் குத்தி கொலை செஞ்சாங்களாம். இது குறித்து பாகசாலை போலீஸார் வழக்கு பதிவு செய்து கணவன் மனைவி இரண்டு பேரையும் கைது செஞ்சாங்க. மயிலாடுதுறை கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு நடந்து வந்துச்சு. இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞராக ராமசேகன் ஆஜரானார். வழக்கை விசாரித்த கூடுதல் நீதிபதி பன்னீர்செல்வம் சண்முகம் மற்றும் அவரது மனைவி ராஜேஸ்வரி ஆகிய ரெண்டு பேருக்கும் ஆயுள் தண்டனையும் தலா 1200 அபராதமும் விதித்து தீர்ப்பளிச்சிருக்காரு. மயிலாடுதுறை மாவட்டம் உருவாகி வழங்கப்பட்ட 3 ஆயுள் தண்டனையாகும் இது. மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெண் ஒருவர் ஆயுள் தண்டனை பெற்றது இதுவே முதல் தடவைன்னு சொல்கிறாங்க. இந்தியா ஹெட் செய்திகளுக்காக செய்தியாளர் கந்தப்பழனிவேல் மயிலாடுதுறையிலிருந்து.